வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 83வது நாளுக்கான வீடியோ. தினம் தினம் பிரம்மச்சரியத்துல வலிமையோடு இருக்கணும்ட்டு நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். பல சகோதரர்கள் புதிதாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. நீங்கள் இதெல்லாம் அதிகமாக நம்ம பண்ணும்போதுங்க நிறைய பேர் போய் ரீச் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களின் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை மாதிரி இந்த பிரம்மச்சரியம், செலிபசி இது போன்ற விஷயங்களெல்லாம் அதிகமாக பேசுகிற சேனல்ஸ் எல்லாம் நம்ம சேனல் குறிப்பாக யூடியூப்க்கு சப்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், ஆட்ஸ் கூட அதிகமாக வராது. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் இல்லை நம்மளை மாதிரி சேனல்ஸ்க்கெல்லாம். ஏன்னா தினம் தினம் கேள்வி பதில்களாக வர்றதுனால அது என்னன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு யூடியூப்க்கே கன்ஃபியூஷன் இருக்குது ஆச்சுங்களா. அதனால சரியாக ப்ரொமோட் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆகும்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னைக்கு வந்து கேள்வி பதில்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடிங்க, பட்டினத்து சித்தரின் இரண்டு பாடல் பார்த்துட்டு வேக வேகமா போயிடலாங்க. கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் கால தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முழக்கி அழுவார் மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ கட்சி இறைவா ஏகம்பரனே வாழ்க வளமுடன். இது வந்து பாத்தீங்கன்னா பலரும் இந்த பாடல் கேட்டிருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கட்டி அணைக்கிற காதல் அது இதில் என்னென்னவோ பேசுறோம், என்னென்னவோ பேசுறாங்க இளைஞர்கள், பின்னாடியே போறாங்க, எவ்வளவோ வாழ்க்கைக்கு ட்ரீம் பண்றாங்க, பயங்கரமா சம்பாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஆசைக்கும் தேவைகளுக்கும் எல்லையே எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா கட்டி அணைத்திடும் பெண்டீரும் வாரிசுகளும் கால தச்சன் அதாவது யமன் நம் வாழ்வு முடியும் போது நம்மளை வெட்டி இந்த சரீரத்தை வெட்டி முறிக்கும் போது கொட்டி முழக்கி அழுவாங்க ஆச்சுங்களா. ஊருக்காகவும் அழுவாங்க, உண்மையில் அழுவாங்களாங்கிறது ஆண்டவனுக்கு தெரிஞ்சோம். ஊருக்காகவாச்சும் நடிப்புக்காச்சும் அழுவாங்க, அல்லது பாசம் இருந்தால் ரெண்டு மூணு நாள் மேக்சிமம், மயானம் வரை வரலாம் ஆச்சுங்களா, மயானம் வரை வரலாம். அதுக்கப்புறம் நாலு நாள் போயிட்டா சொத்து எவ்வளோ இருக்குது, என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறான், எனக்கு எவ்வளோ உனக்கு எவ்வளோன்னு சண்டை கட்டி பொருளாதார பிரச்சனை ஆச்சுங்களா. ஆள் வாழ்ந்து எவ்வளவுதான் வாழ்ந்தாலும், எவ்வளவு சீரும் சிறப்பும் செல்வாக்கா வாழ்ந்தாலும் இறுதியில் மிஞ்சி நிற்கிறது என்னங்க, சுயநலம். அதுக்கு தான் அந்த ஒரு சில இப்போ நம்ம போயிட்டா இப்படி இருப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க போயிட்டா நம்மளும் அப்படித்தான் இருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி போயிருக்காங்க, தந்தையார் தாயார் யாரோ உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் போனாலும் நம்ம அப்படித்தானே இருக்கோம். நம்ம வாழ்க்கையும் நாமளும் அப்படித்தான், நமக்கு அவங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அப்படி. ஒரு ஒரு உயிரும் சுயத்துல தான் எல்லா சக்தியுமே இருக்கு. அதனால இந்த வாழ்க்கையில நிலையாமைங்கிறத புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுதுங்களா. எனக்கு சம்பாதிக்கணும், எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, நான் படிச்சுட்டேன், வேலை இல்லை. ஐயா உனக்கு வேலை கிடைச்சி நீ ஐஏஎஸ் ஆனாலும் என்ன பண்ணாலும் நீ போய் சேர்ந்தாலும் உனக்கு நினைக்கிறக்கு ஒரு நாள் கூட ஆள் இல்லை. ஆகவே நீ இருக்கிற க்ஷணத்தில் இருக்கிற நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதையே ஃபாலோ பண்ணுங்க. பெருசா கவலைப்பட்டுக்காதீங்க வாழ்க்கையில மன உறுதியோடு, சரிங்களா. பெரிய அளவில் வாழ்க்கையில ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கல, அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம் அப்படின்னா சுய இன்பத்தை சந்தோஷமா நினைக்காதீங்க, தயவு செஞ்சு. அது நம்மை உணர்வதற்கே வழி இல்லாமல் ஒரு வெறுமையில் கொண்டு போய் விட்டுரும். ஆகவேதான் பிரம்மச்சரியத்துல நிலைச்சு வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து பெருசா மனசு வருத்தப்பட்டுக்கிற அளவுக்கு வெளி உலகத்துல ஒன்றும் இல்லைங்கிறத உணர்ந்து நமக்குள்ளாக போகும்போது நம்ம வாழ்க்கையில ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறத நம்மளே நம்மளை உணரும் போது தான் அந்த சந்தோஷம் கிடைக்குங்க. தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்த ஒரு பாடலையும் பார்த்துடலாங்க. இது வந்து எப்படின்னா மற்றவர்களை வந்து சொல்ற மாதிரி தன்னையே சொல்லி, ஏன்னா அடுத்தவர்களுக்கு அப்படி குறை சொல்ல முடியாது, தன்னையே குறை சொல்லி அடுத்தவங்களும் இப்படி இருக்கிறதுனால திருத்திக்கணுங்கிறக்காக உணர்த்தி ஒரு பாடல், அதையும் படிச்சிடறேங்க. பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன்கள் தமை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய்யடியார் போல் செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தேன் கட்சி ஏகம்பரனே. ஆச்சுங்களா, இந்த மாதிரி தானே நிறைய பேர் இருக்காங்க. 98% பேர் ஆச்சுங்களா, 98% பேர் இப்படிதானே இருக்காங்க. பொல்லாதவர்களா இருக்காங்க, ஒரு ஒழுக்க வாழ்க்கை நெறியில வாழாதவர்களா இருக்காங்க, ஐம்புலன்களுக்கு அடிமையானவர்களா இருக்காங்க, அதாவது கல்வி கல்லாதவர்களா இருக்காங்க. கல்வினா என்ன கல்வி, இந்த காலத்துல இருக்கிறது பேர் கல்வியா, நாங்கள் யாரும் தவற எடுத்துக்காதீங்க, இந்த தெரியாம கேட்கறேன். இந்த காலத்துல இருக்கிற கல்வி ஏட்டு சுரைக்காய் தான் ஆச்சுங்களா, ஆனால் உண்மையான வாழ்க்கைக்கு பயன்படுதான். ஒழுக்க கல்வி முறைகள் கூட அடிப்படையில் இல்லாத ஒரு சூழல்ல, ஒரு 12 வயசுக்கு மேல அந்த குழந்தைக்கு பிரம்மச்சரிய கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது வரைக்கும் என்னத்தை படித்தாலும் வேஸ்ட்டு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் கல்வினா கல்லாத மூடரை காண கடன் என்று, கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லறாம், கல்லா
கல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறத தன்னை உணராமல் தன்னுடைய உயிர் ஆற்றலின் பெருமையை உணராம ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம கத்துக்கணும். அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற விஷயத்தை கத்துக்கணும். அடுத்தது நம்ம நாடு, நம்ம நாட்டோட பெருமை. அடுத்தது நம்முடைய ஹிஸ்டரி. இப்படிதான கல்விங்கிறது அப்புறம் தொழில் இப்படி போக வேண்டிய விஷயம். எங்கேயோ போய் எதையோ இழுத்து ஆச்சுங்களா குழப்பத்துல போகுது. முறையான கல்வி இருக்கா, முறையான தன்னை உணரக்கூடிய ஒரு கல்வி முறை இருக்கா அப்படின்னா அது இல்லை. வருத்தத்தோடு சொல்ல வேண்டியதா இருக்கு. பார்க்கலாங்க. வெல்லாத ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய் அடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன். ஆச்சுங்களா ஆன்மீக விஷயத்துல மெய் அடியார்பால்னா என்ன? ஒரு மெய் உண்மையை உணர்ந்தவர்களின் வழியில் செல்லாமல் இருப்பது. எப்படி சினிமா நடிகர்கள் அது இது கூத்தாடிகள் இது போன்ற விஷயங்கள்லயே மயங்கி அது பின்னாடி போறாங்க. அது உண்மை இல்லைன்னு தெரியும். அது அவங்க எல்லாம் பொய்யடியார்கள். பொய்யடிகாரர்கள் பின்னாடி போறது. அப்புறம் உண்மையா உண்மையை பேசுபவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாம போறது. இந்த மாதிரியே தான் இளைய சமுதாயம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மண்ணில ஏந்தா பிறந்தாங்க இறைவா கட்சி ஏகம் பரணி அப்படின்னு சொல்றாரு. வாழ்ந்து வளமுடன். இன்னைக்கு ரெண்டு பாடல் போதும். நிறைய கேள்வி பதில் இருக்குதுங்க, அதையும் பார்த்தரலாம். நம் சகோதரர் அனுப்பின கேள்வி பதில் வரிசையை படிச்சு தரேங்க. நன்றி அண்ணா. என் வயது 35, தொழில் செய்து வருகிறேன். சிறு வயதில் தந்தையை இழந்து சுயமாக உழைத்து முன்னேறியவன் நான். 16 வயதிலேயே இந்த படுகொலியில் விழுந்தேன். சுய இன்பம் எனும் படுகொலியில் தவறு என்று உணர்ந்து 25 வயது, அதிலிருந்து 10 வருடமாக நிறுத்த முடியாது போராடி வருகிறேன். வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. திருமணம் முடிந்து 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இப்போது 24வது நாள் வெற்றிகரமாக வந்துவிட்டேன். ஆனால் சுய இன்பத்தை நிறுத்தி 100 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டதண்ணா. மனைவியுடன் மாதம் 2 அல்லது 3 முறை, ஆனால் சுய இன்பம் வாரம் 2-3 முறை. செலிபசிக்கு முயற்சி செய்து பல முறை தோற்றுவிட்டேன். ஏதாவது ஒன்றில் வலுக்கி விடுவேன். ஒரு வாரத்திற்குள்ள வலுக்கி வலுக்கி சென்று விடும். உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு தெளிவு கிடைத்தது. முதலில் சுய இன்பம் மட்டும் நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். தங்கள் ஆசீர்வாதத்தால் வெற்றி. 80 நாட்கள் கழித்து ஒரே ஒரு முறை மனைவியிடம் ஆவலாகி அவரிடம் உயிராற்றலை இழந்தேன். அதிக கஷ்டமாகி பிறகு சுய இன்பமும் செய்ய துவங்கிவிட்டேன். சில வினாடிகளில் உயிரணுக்கள் வந்துவிடும். சில நிமிடங்கள் ஆகியும் ஆனால் இறுதியில் கடந்த முறை கடைசியாக செய்த போது சில வினாடிகளில் ஆவது சில நிமிடங்கள் ஆகியும் உயிரணுக்கள் வெளியேறாமல் இருந்தது. மாறாக சுய இன்பம் செய்வதற்கு முயற்சி செய்வதை ஒரு அருவறுப்பாக உணர்வாக தோன்றியது. பிறகு எனக்கு புரிந்துவிட்டது. நான் படுகுழியிலிருந்து வெளியே வந்துவிட்டேன், வெளியே வர துவங்கிவிட்டேன் என்று உண்மையை உணர்ந்து கொண்டேன். அண்ணா ரொம்ப நன்றி. இப்போது அடுத்த கட்டமாக முழு செலிபசியில் 24 நாட்கள் சென்று கொண்டிருக்கிறேன். மன்னிக்கவும் அண்ணா. இனிமேல் தான் நான் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறப் போகிறேன். நன்றி நன்றி. இனி நீங்களே சொன்னால் கூட படுகுழியில் விழமாட்டேன். அவ்வளவு தூரம் வெளியே வந்து விட்டேன். உங்கள் மூலம் மட்டுமே சாத்தியமாயிரு. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். சகோதரர் வந்து வெற்றிகரமா கடந்த 25-26 நாள் வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வாழ்க்கையில எதை வேணாலும் வீணாக்கலாங்க. இந்த உயிர் அணுக்கள்ங்கிறது நம்முடைய ஒழுக்கத்தோடு தொடர்புடையது. அது வந்து பாத்தீங்கன்னா காரண காரியம் இல்லாமல் வீணாக்க கூடாது. இதுதான் நம்முடைய சொத்து. புரிஞ்சுதுங்களா? மற்ற சொத்துக்கள் இருக்குது போகுது, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், நாமளே இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு போவோம். ஆனா நமக்கிட்ட இருக்கிற அந்த உயிரணுக்கள் இறைவனால கொடுக்கப்பட்டது. அந்த நம்முடைய பொக்கிஷம் இல்லைங்களா? சோ அதை நம்ம பாதுகாத்துட்டு இருக்கும் போதுதான் நமக்கு முழுமையான வலிமையும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் சகோதரரே, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஐயா 68வது நாள் போயிட்டு இருக்கேன். வான்காந்த ஆற்றல் தவம் செய்யும் போது நம் உடலில் எப்படி நிரம்பும்? வெட்ட வெளியில் நின்று தவம் செய்யும் போதா, அல்லது ஏதேனும் குகை அல்லது காங்கிரீட் வீட்டினுள் தவம் செய்யும் போதா வான்காந்தம் எப்படி நம்மள் வரும்? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு தடுப்பு சுவர் இருந்தா அதை தாண்டி சத்தம் வேணா வெளியே போகாம இருக்கலாம். ஆனா வான்காந்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 பூதங்கள்ல விண்ணோடு தொடர்புடையது. புரிஞ்சுதுங்களா? விண்ணோடு தொடர்புடையதுதான் வான்காந்தம். அந்த விண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தடை கிடையாது. எவ்வளவு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொபைல் போன் இருக்கு. இப்ப நம்ம டெரஸ் பில்டிங்குள்ள போந்திருந்தா நமக்கு சிக்னல் கிடைக்குதுல்ல. அப்போ ஏதாச்சும் ஒண்ணு தடுத்துருக்கா? அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா சாஃப்ட்வேரை போட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அதை தடுக்க முடியும். அது எங்கிருந்து வர்றால, எங்கேயோ இருக்கிற ஒரு சின்னோண்டு சேட்டலைட்டுக்கே அவ்வளவு சக்தி அந்த ஆற்றலை டிரான்ஸ்மியூட் செய்யறதுக்கும், ப்ராப்பரா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஒரு சின்ன ஒரு சேட்டலைட்டுக்கு அத்தனை சக்தி இருக்குன்னு, நம்ம பிரபஞ்சத்துக்கு எத்தனை ஆற்றல் இருக்கும் ஆச்சுங்களா. நீங்க தியானம் தவம் போன்ற பயிற்சி முறைகளை எந்த இடத்துல இருந்து செஞ்சாலும் சரி,
எங்க நீங்க குகைகளிலிருந்து செஞ்சாலும் சரி மரத்தடியிலிருந்து செஞ்சாலும் சரி உங்களுக்கு வான்காந்த ஆற்றல் அபரிமிதமாக நிறையும். அதுக்கு ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா நம்முடைய மனசு அதுக்கு வழி கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? நம்ம மனசுல எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும்போது அது எந்த தவமுறையாக இருந்தாலும் சரி எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும்போது அல்லது நம்முடைய எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள ஆழ்ந்து ஆழ்ந்து போயிட்டே ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் ஒற்றை விஷயத்துல மட்டும் இருக்கும்போதோ ஓரளவு தானாக இயல்பாக வான்காந்த ஆற்றல் நமக்குள்ள நிறைய ஆரம்பிக்குங்க. அந்த நமக்குள்ள அந்த காஸ்மிக் எனர்ஜி நிறையறது பெரிய விஷயம் இல்லை ஆச்சுங்களா. ஒரு நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம மனம் இயக்கம் என்று இருக்கும்போது நிறையும். ஆனா எவ்வளவு வரும், எவ்வளவு காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ள நிறையும் அப்படிங்கிறது நீங்க பிரம்மச்சரியத்துல ஒழுக்கமான வாழ்க்கை முறையில எந்த அளவுக்கு உயிரணுக்களை வீணாக்காது உங்களுக்குள்ளாக வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த அளவுக்கான ஈர்ப்பு ஈர்த்து வைத்துக் கொள்ளும். அப்புறம் அது உங்க வாழ்க்கைக்கு இன்னும் பயன்பட ஆரம்பிக்கும். இது ஒரு போனஸ் மாதிரி. மெடிடேஷன் செய்யறவங்களுக்கு மனசு அமைதி அடையும். மனசு அமைதி அடையும் போது நம்முடைய உயிர் ஆற்றல், காந்த ஆற்றல் எல்லாமே வலிமையடைய ஆரம்பிக்கும். சாதாரண ஆற்றல் கூட இணைந்து இறையாற்றலும் இணைய துவங்குங்க. அது இந்த இடம் அந்த இடம் இல்லை, மனசுலதான் அந்த விஷயமே இருக்கு. அதுக்காகத்தான் நம்ம பயிற்சி முறைகள்ல பல சகோதரர்கள் சரியான முறையில பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்கள ஐயா பயங்கரமா ஸ்டன் ஆயிருது, மனசு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்ன மாதிரி ஆயிருது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுதானே வேணும், அப்பதானே ஆற்றல் நிறையும் ஆச்சுங்களா. அது போல பயிற்சி முறைகளே நம்ம அதுக்கு தகுந்த போல வடிவமைச்சிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி முறைகள்ல நல்ல கவனம் செலுத்துங்க. மனதை நிறுத்தும் போது அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வான்காந்த ஆற்றல் நிறையுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது புலிக்குட்டி சகோதரர், ஐயா நான் ஃபிட் ஆக போறேன் ஐயா, ஏனென்றால் இவ்வுலகில் உடம்பை கட்டுப்பாடாக வைத்திருந்தால் மட்டுமே அனைத்து செயல்களையும் செய்ய முடியும் என 160 நாட்களுக்கு மேல் பிரம்மச்சரியம் காத்து கொண்டிருப்பதால் தோன்றுகிறது. உடம்பை நாம் கையாளும் அளவுக்கு ஃபிட் ஆகணும். நாம் உடம்பை கவனிக்காமல் இருந்தால் பிறரிடம் சோம்பேறி என்ற பெயரை தான் வாங்க வேண்டியிருக்கும். இதற்கு நேரம் இருந்தால் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். உண்மைதானுங்க, உடல் வந்து அதான் பாத்தீங்கன்னா திருமூலராக சொல்லியிருப்பாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிறியல் சிவலிங்கம்ட்டு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்லியிருப்பாருங்க, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று எண்ணி உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே ஆச்சுங்களா. நம்முடைய முன்னோர்கள் வெறும் தியானம் தவத்தோட நிறுத்தல, பதஞ்சலி மதுரசி அத்தனை யோக பயிற்சிகள் சொல்லியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான யோக பயிற்சிகள் இருக்குதுங்களா. எல்லாம் எதுக்கு? நம் உடலை ஓம்புவதற்கு, நம் உடலை சரியா வச்சுக்கிறதுக்காக. ஆகவே உடம்புல ஒரு கேர் பண்ணணும். உங்களுக்கு தற்காலிகமா தற்சமயத்துல உடற்பயிற்சியே தெரியாம யாரும் இந்த உலகத்துல கிடையாது. ஒரு யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா எளிய முறை உடற்பயிற்சின்னு போட்டீங்கன்னா குரு வேதாத்ரி மகரிஷி சொல்லி கொடுத்த உடற்பயிற்சி இருக்கு. அது போல வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் வந்து அது தனிப்பட்ட உடற்பயிற்சியா இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஆரம்ப கட்டத்துல ஸ்டார்டிங்ல செய்யறதுக்கு வந்து எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு இணையதளத்துல போட்டீங்கனாலே வந்துடும். அது செய்ய ரொம்ப கரெக்டா ஆப்டா இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துல எளிமையா நல்ல உடற்பயிற்சியா இருக்கும். அது போக உங்களுக்கு 16 வயசு 17 வயசு ஆகும்போது ஒருவேளை ஜிம்முக்கெல்லாம் போகணும். ஏதேனும் ஒரு விதத்துல உங்கள் உடலை மேம்படுத்துவதற்கு நீங்க கவனம் செலுத்தினீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சுங்களா. மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற மாதிரி ஃபிட் ஆயிடாது. ஆனா படிப்படியா இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சு உங்களுடைய கவனம் எவ்வளவு தூரம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் தியானம் செய்யறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் உடலை கவனிப்பதற்குன்னு எடுத்துக்கிட்டாலே நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா நான் மகேஷ், எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளதண்ணா. இறப்பிற்கும் நல்லவனாகவும் தீயவனாகவும் வாழ்வதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா? ஏனென்றால் சில பேர் மிகவும் நல்லவராக இருப்பார்கள், திடீரென்று இறந்து விடுவார்கள். சிலர் மோசமானவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு ஆட்டுக்குட்டி நல்ல ஆட்டுக்குட்டி இல்ல நல்லா துருதுருன்னு ஓடிட்டு இருக்குது எல்லாத்தையும் போய் மேயிற ஆட்டுக்குட்டின்னா எதா இருந்தாலும் சரி இறப்புனா இறப்பு தான் ஆச்சுங்களா. நல்லவராக இருக்கிறவங்க சீக்கிரமா போயிடுறாங்க, அது ரொம்ப மோசமா இருக்கிறவங்க ரொம்ப நாள் வாழ்றாங்க. அப்படின்னா ரொம்ப நாள் வாழ்றது அப்படிங்கிறது வந்து பலரும் நினைச்சுக்கிறாங்க அது எதுவும் மிகப்பெரிய வரம்ட்டு. ரொம்ப நாள் வாழும் வாழ்க்கையில வரம் கிடையாது. எவ்வளவு காலம் வாழ்றோமோ அவ்வளவு காலம் நம்மை உணர்ந்து வாழ்றோம் இல்லைங்களா, அதுதான் வரம். புரிஞ்சுதுங்களா? நீண்டகால வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில பார்த்தா அது சாபமாகவும் மாறும். நீண்டகாலம் வாழ்றவங்க எனக்கு தெரிஞ்சு ஆண்டவா என்னை எப்பதான் கூப்பிட்டு குவியோ, என்னை எப்பதான் கூப்பிட்டு குவியோன்னு புலம்புறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நல்லவங்க தன் வாழும் போதே அனைத்து பாவங்களையும் சரி செஞ்சுட்டு அவங்க சந்தோஷமா போயிடுவாங்க. வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நல்லவர்கள் நீண்ட காலம் வாழணும்னு நினைச்சாங்கன்னா வாழ முடியும், முடியாம இல்லை, அவங்களுக்கு தேவைகள் முடிஞ்சிடும்.
தேவைகள் முடிஞ்சிருச்சுன்னா ஆசைகள் பற்று எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழல் வரும்போது, இப்ப நானே இருக்குன்னு வைங்களேன், எதுவுமே இல்லை, இப்ப நான் இப்ப வீடியோ போடுறேன், சகோதரர்கள் சொல்றேன், எல்லாம் பண்றேன் அப்படிங்கும் போது ஒரு ஒரு பிடிப்பு இருக்கு வாழ்க்கையில, சரி அடுத்து இது பண்ணலாம், சகோதரர்கள் எவ்வளவு பேர் பயிற்சி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வாழ்க்கையில எடுத்துட்டு போறதுக்கு ஒரு விஷயம் காந்த ஆற்றலையும் முறையா 4 பேருக்கு பயனுள்ள வகையில செலவு பண்றதுக்கு, அதே இல்லைன்னு வைங்களேன், நமக்குள்ளேயே நம்ம போயிட்டே இருக்கோம்னு வைங்களேன், நம்ம முழுமை அடைஞ்சிருவோம், முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் எல்லாம் நமக்குள்ள நிறைய 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 விவேகானந்தர் என்ன சொல்லியிருப்பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல என்னுடைய உயிருக்கு இந்த உடல் பத்த மாட்டேங்குது, நான் பிரபஞ்சமா விரிஞ்சு போறக்கு விரும்புறேன், போது எனக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு இந்த உடல் பாரமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போக போக காலம் அப்படிங்கிற அளவீட்டுக்கெல்லாம் தாண்டியவர்களா மாறிடுவாங்க. சித்தர்கள் எடுத்துக்கங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட வாழ்ந்ததா சொல்றாங்க இல்லைங்களா. ஆகவே காலக்கணிப்புகள் அந்தந்த தனி மனிதரின் எண்ண ஓட்டங்களையும் முத்திரை பதித்தல் போன்ற விஷயங்களையும் நம்ம சொல்லிடுவோம், நீண்டாயில் வேணும்னு அதை சொல்லிருந்தேன் ஆச்சுங்களா. அப்போ இல்லைன்னா நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் மட்டுமே சொல்லிட்டு இருந்தா கோடீஸ்வரன் ஆனா போதுமா, ஆயில் இல்லாம போயிட்டு என்ன பண்ணுவேன் ஆச்சுங்களா. அந்த மாதிரி அதனாலதான் ஒரு முத்திரை பதித்தல் சொல்லல எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல சொல்றது. ஸோ என்ன வேணுமோ அதை முழுமையா சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சாலும் ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். அப்புறம் நல்லவர்களா இருக்கிறவங்க சீக்கிரம் போறாங்க அப்படிங்கறது அவங்க செஞ்ச புண்ணியம், கெட்டவங்களா இருக்கிறவங்க நீண்டகாலம் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க பாவங்களை கழிப்பதற்கான இறைவன் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆச்சுங்களா. நல்லவர்கள் நினைச்சா அவங்க ரொம்ப நீண்டகாலம் கூட வாழ முடியும், முடியாம இல்லைங்க, ஏன்னா அவங்களுக்கு விரும்புறது இல்லை, அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. வாழ்ந்து வளமுடன். அடுத்தது கார்த்திக் சரண் சகோதரன், நான் 6 மாத காலம் கடந்து வந்ததற்கு ரகசியமே முத்திரை பதித்தல் தான் ப்ரோ. அதை தானே நான் சொல்றேன் பல சகோதரர்களிடம், ஏன்னா நம்ம இயக்கிறது எதுங்க, பேசிக்கா நம்முடைய எண்ணங்களால் நம்ம இயக்கப்படுறோம், எண்ணங்கள் உணர்வுகளை தூண்டி உணர்வுகள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட தூண்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகுங்க, உணர்வுகளாலும் எண்ணங்களாலும் அப்புறம் பழக்க வழக்கங்களாலும் நம்ம இயக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ அந்த எண்ணங்களை மனதை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அதை போட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அப்போ பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு மிக முக்கியமா நம்ம சொல்றதல்ல முத்திரை பதித்தல், அடிக்கடி சொல்லுங்க, சும்மா இருக்கிறப்ப மனசு சும்மா விடாதீங்க, எனக்கு வந்து முடியல முடியல ஐயா என் முடியலன்னா பரவாயில்ல, அதை முதல்ல இக்னோர் பண்ணிடு, முடியல அப்படிங்கிற விஷயத்த கூட இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேண்டாமோ அதை முதல்ல விட்டுட்டு என்ன வேணுமோ அதுக்கான எண்ணங்களை அதுக்கு திசை திருப்புங்கன்னு நம்ம சொல்றோம். ஒரு தோட்டத்துல 100 மரம் இருக்கு, நீங்க எந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறீங்கிறது உங்க கையில இருக்கு ஆச்சுங்களா. பைப் தண்ணி ஓஸ் உங்ககிட்ட இருக்கு, நீங்க பிரம்மச்சரியங்கிற செடிக்கு தண்ணி ஊத்துறீங்கன்னா அதுக்கு தண்ணி ஊத்துங்க, அதுக்கான முத்திரை பதித்தல் போடுங்க, அதுக்கு தண்ணி ஊத்துங்க, வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு நான் வந்து உயிராட்டல வீணாக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தா அதை எப்படி நம்ம மேல வர முடியும். அதனாலதான் முத்திரை பதித்தல், ஒரு சகோதரர்களும் பாசிட்டிவா எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் நான் தூய்மையான பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் வலிமையடைந்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக மானை தேனை உங்க வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒற்றை முத்திரைகளாக உருவாக்கி அதையே முத்திரை பதித்தலா நம்ம சொல்லலாம். அதாவது பல முறை சொல்லியிருப்பேன், சகோதரர் சொன்னதுனாலே ஒருக்க சொல்றேன், ஒரு விரல்ல 3 மேடு இருக்கு, 1, 2, 3 மூணு பல்ல இருக்கு, 1, 2, 3 ஆச்சுங்களா. வாழ்க்கையில மேடு போக மாட்டேன், 3 மேடு, ஒரு விரலும் பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது ஆச்சுங்களா. அப்போ முத்திரைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, உடலில் இருக்கும் பஞ்சபூதத்தை நம்ம உணர்வோடு வச்சு ஒரே ஒரு முறை இந்த இடத்துல விரலை வச்சுட்டா எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் தூய பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் வலிமையடைந்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் வாங்கி மென்னலும் சிறப்பாக ஆனந்தமாக வாழ்வேன். அப்போ 3 மேட்டுல 3 பள்ளத்துல 6 முறை ஒரு விரலை நீங்க சொல்லி முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த விரலை, அதே மாதிரி இந்த விரலை, அதே மாதிரி இந்த விரலை, அடுத்தது இந்த கையில, இப்போ இதே மாதிரி 2 கைகளிலையும் நீங்க சொல்லி முடியல 48 முறை நீங்க சொல்லி முடிச்சிருப்பீங்க. அப்போ நீங்க சும்மா ரோட்ல ரோட்ல போயிட்டு இருக்கலாம், நடந்து போயிட்டு இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க மனசை உங்க கண்ட்ரோல்ல வைக்கும்போது என்ன ஆகுங்க, பிறர் மன தூண்டல், அப்புறம் நம்ம பாவ கர்ம வினைகளினால் வரும் எண்ணங்கள், அப்புறம் பழக்க தோஷங்களால வரும் எண்ணங்கள் எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு புது மனிதனா வாழ்றதுக்கு ஒரு வழி உண்டாயிரும். சகோதரர் வந்து 6 மாசம் பிரம்மச்சரியத்துல கடந்து அனுபவமாக முத்திரை பதித்தல் பயன்பட்டதா சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம், வாழ்ந்து வளமுடன். அடுத்து வந்து கிருத்திகேசன் தயாளன் சகோதரர், ஆனா நோஃபேப்ல இருந்தா நம்ம லைஃப்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா, மத்தவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் பண்ணி சக்சீட் ஆகுறாங்க, ஆனா நம்ம நோஃபேப்ல இருந்தா
வாய்ப்புகள் சுலபமா தேடி வருமா இத பத்தி சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நீங்க வந்து பிரம்மச்சரியத்துல இருக்கீங்க அப்படிங்கறது உங்ககிட்ட ஆற்றலை அபரிமிதமா சேமிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆற்றல் மட்டும் இல்லைங்க, ஆற்றலை ஈர்க்கக்கூடிய உயிர் அணுக்களை நீங்க வீணாக்காமல் உங்களுடைய சிவத்தை நீங்க காப்பாத்தி வச்சுட்டு இருக்கீங்க. ஒண்ணு பிரம்மச்சரியத்துல இருக்கும்போது, அடுத்தது அதனோடு இணைந்து தியானம், யோக பயிற்சி, முத்திரை பதித்தல்கள் எல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுங்க, உடலில் வான்காந்த ஆற்றல் நிறையும், அப்புறம் நீங்க நினைக்கும் எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள மட்டும் பதியாம பிரபஞ்சம் முழுக்க பதியும். அப்போ நீங்க ஒரு விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கும் போதே போகும் இடத்தில் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அங்கே நடக்கும். அதெல்லாம் எப்போ எடுத்தோன்னு இல்லை, அதுக்காக சில சக்திகள் சேரும் போது பிரம்மச்சரியத்தில் நாட்கள் செல்ல செல்ல. இன்னொன்று என்னன்னாங்க, மற்றவர்கள் வந்து டயர்ட் ஆயிடுவாங்க, ஏன்னா உயிரணுக்கள் ஆற்றல் குறைவா இருக்கும், அப்புறம் வான்காந்த ஆற்றல் குறைவா இருக்கும். ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு கொஞ்ச நாள்ல டயர்ட் ஆயிட்டு பேக் அடிச்சிருவாங்க. ஆனா பிரம்மச்சரியத்துல நிலைச்சிருக்கிறவங்க வந்து டயர்ட்னஸ்ங்கிறதே வராது, செய்யும் வேலையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கும். அப்போ மற்றவர்கள் கஷ்டப்பட்டு 10 ஸ்டெப் நடக்கும்போது நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாகவே ஒரு 100 ஸ்டெப் நடந்து போயிட்டே இருப்போம். பெருசா இருக்காது, பெரிய கடினமா இருக்காது, நம்ம வாழ்க்கை நமக்கு சந்தோஷமா போகும். அப்புறம் இந்த சில விஷயங்கள் வேணுமா வேண்டாமான்னு நம்ம விரைவில் முடிவெடுக்க முடியும். அப்புறம் ஆன்மீகத்திலையும் பிரம்மச்சரியத்திலையும் இருக்கிறதுனால தேவையற்ற எண்ணங்கள் மூலமாக, இந்த காம எண்ணங்கள் மூலமா ஆற்றல் விரயம் செய்யாமல் இருக்கிறதுனால வெற்றிங்கிறது மிக எளிமையில் கைகூடி வரும். மற்றவர்களோடு கம்பேர் பண்ணும் போதுங்க, அப்புறம் ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்கன்னா 100% ஃபோக்கஸோடு செய்வீங்க. அப்போ அன்இன்டரப்டட் கான்சென்ட்ரேஷனோட நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதுல வெற்றி அப்படிங்கிறது இயல்பாகவே அதிகரிச்சு வரும் இல்லைங்களா. வாழ்ந்து வளமுடன் சகோதரரே. அடுத்து வந்து நிஷா நிஷாந்தன் சகோதரர், அண்ணா விந்து ஜெயம் செய்யறதால பிறக்கும் பிள்ளை எப்படி பிறக்கும்? விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சாலும் சரிங்க, எந்த தியான தவ முறைகள் செஞ்சாலும் சரி, குழந்தை பிறப்புல எப்படி சொல்லலாம்னா குழந்தை எப்பவும் போலதான் பிறக்கும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க உங்களுடைய உயிரணுக்கள் உயிராற்றலை விரயம் செய்யாம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பிறக்கும் குழந்தை வந்து நல்ல ஜைஜாண்டிக்கா கருவிலேயே திருவுடைய குழந்தையா பிறந்து வரும், புரியுதுங்களா? நல்ல ஒரு திக்னஸோடு இருக்கும் உயிரணுக்கள், திணிவு மிக்க, அனுபவம் மிக்க. எப்படி சொல்லாங்க, ஒரு ஒரு மாமரத்துல பிஞ்சு உழுகுதுன்னு வைங்களேன், அந்த பிஞ்சு எடுத்து நம்ம அதை வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே பழுத்து விழும்போது அது சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா. அது போலதான் பிரம்மசரீரத்துல நிலைச்சு இந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமா ஆற்றலை விரயம் செய்யாது நமக்குள்ளாக சேமிச்சு நல்ல முழுமை பெற்ற உயிரணுக்கள் மூலமா குழந்தை பிறந்து வரும்போது கருவிலேயே திருவோட நல்ல ஆற்றலோட நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பலரும் வந்து அனுபவபூர்வமா இது உணர்ந்த விஷயம்ங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தியானத்திலும் காயக்கல்ப பயிற்சிகளை வேதாத்ரி மகரிஷி எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அது போன்ற பயிற்சிகள் இருக்கிறவங்க கூட இது நேரடியா அனுபவப்பட்டு சொல்லியிருக்கிறது. வாசியோகம் செய்யறவங்க, இது எல்லாமே வந்து விந்துஜய பயிற்சியோடு தொடர்புடைய பயிற்சிகள் இல்லைங்களா. ஆகவே இது இதுல ஆழ்ந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பெல்லாம் நல்ல சிறப்பா இருக்கும். அடுத்தது குழந்தை எளிமையில சீக்கிரமா வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஆச்சுங்களா, இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு அது இது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது, நல்ல முழு பவரோட தான் இருப்பாங்க. வாழ்க வளமுடன். விந்துஜெயம் செய்கையில கல்யாணம் செய்யலாமா? கல்யாணத்துக்கு 6 மாசத்துக்கு முன் விந்துஜெயம் செய்யறத நிப்பாட்டணுமா சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்லை, விந்துஜெயம் பயிற்சியை நீங்க செய்யலாம். அக்னிகாந்த விந்து பயிற்சி, மங்கு மோட்ல இருக்கிற பயிற்சி, ஒரு 3 முதல் 4 மாசத்துக்கு முன்னாடி நிறுத்திடணும், புரிஞ்சுதுங்களா? மாடர்ன் சிலிபஸில விந்துஜெயம் ஸ்டேஜ் 1 இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து செய்யலாம், ஒரு தவறும் இல்லை. அது பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவள மேல் நோக்கி அவத்தில் நில்லுட்டு அந்த குழந்தை பிறப்புக்காக நீங்க முயற்சி செஞ்சாலுமே விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம். ஆனா அக்னி காந்த விந்து பயிற்சிங்கிறது வேற, அது வந்து கம்ப்ளீட்டா நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றோம், இருந்தாலுமே குழந்தை பிறப்புகள்ல எந்த கேடும் இல்லை, புரிஞ்சுதுங்களா? அதனால நீங்க மங்கு மோட்ல இருந்தீங்கன்னா அதுல குறிப்பா ஒரு ஒரு பயிற்சி தான் அக்னிகாந்த விந்து பயிற்சி, அதை மட்டும் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நிறுத்திடணும், மற்ற எந்த பயிற்சியும் எப்போதும் செய்யலாம்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து எம் நிஷாந்த் சகோதரர், அண்ணா நம்ம விதையை யாராவது தாக்கினால், இனப்பெருக்க பாகத்தை யாராவது தாக்கினால் வித்துக்கு ஏதாவது ஆபத்து வருமா பிளீஸ் சொல்லுங்க. இனப்பெருக்க பாகம் இல்லைங்க, உடல்ல எந்த ஒரு பாகத்துல ஆக்சிடென்ட் ஆனாலுமே நம் உயிரணுக்கள் நம்முடைய உடலின் மொத்த ஆற்றலும் அந்த குறிப்பிட்ட பாகத்தை ரிகவர் பண்றதுக்காக எனர்ஜியெல்லாம் அங்க போகும் இல்லைங்களா. அப்போ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜான பாதிப்புகள்ல உடல்ல எந்த பாகத்துக்கு வந்தாலுமே நமக்கு வந்து ஆற்றல் முழுசு அங்க இருக்கிறதுனால உயிரணுக்களின் உற்பத்தியெல்லாம் கம்மியா இருக்கும், புரிஞ்சுதுங்களா?
அப்போ உடல் முழுமையா சரியா இருக்கணும், எல்லா விதத்திலும் சரியா இருக்கணும். உணவு முறையிலையும் வெச்சு கம்மி இல்லாம எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டா அப்படியே நல்ல சரியான முறையில வாழ்க்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அப்பதான் தியானம் டவுன் செய்யறதுக்கு உடல்லையும் ஒரு தகுதி வேணும். அது அப்பைய சொல்லுவாங்க, மனுஷனா பிறக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுல கூன் குருடு இந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் பிறக்கிறது அதை விட பெரிய புண்ணியம். இந்த வீடியோ பாக்குறவங்க முக்காவாசி பேர் நல்லா ஓரளவு 99% பேர் ஹெல்த்தியா தானே இருக்கீங்க. ஆகவே அதே மாதிரி கவனிச்சுக்கணும், உடலில் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் நம் வாழ்க்கை முறையையும் சரியா வச்சுக்கணும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் கேள்வி பதில பார்த்தாச்சு, போதும் நினைக்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நாளைய தினம் ஒரு சிறப்பான கேள்வி பதில் சந்திக்கலாம். அப்புறம் சில சகோதரர்கள் லைவ் வீடியோவை போடலாமே, ஏன் இப்படி போடுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் லைவா முதல்ல ட்ரை பண்ணிச்சுங்க, லைவா போடும்போது நம்ம இணையதள வேகம் கொஞ்சம் கம்மி, அது அப்லோட் ஆகிருக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு இல்லாமல் விலகி இருக்கிறதுனால நெட் ஸ்பீடெல்லாம் இருந்துச்சுன்னா லைவ்லயே வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு பண்ணி அன்றன்றைய தினம் வீடியோவில் போட வேண்டியதாக இருக்குது. சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. பயிற்சி தொடர்பாக எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, உங்கள் பெயரை படிக்காமல் கேள்வி பதில் படிக்கணும்னாலும் selibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பயிற்சி தொடர்பாக எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாட்காஸ்ட்டு, சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட்டில் கனெக்ஷன் கனெக்டிங்கில் இருக்கிற எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே.